மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு புதிர் கணக்குகள். இந்த மாதிரி வினாத்தாளில் ஒரு 36 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 வீடியோக்களில் பார்த்து முடிச்சிடலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. NMMS தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து 1 அல்லது 2 வினாக்கள் கேட்கப்படலாம். முதல் கேள்வி: ஒரு சிறுவனுக்கு முன்னால் இரு சிறுவர்கள் உள்ளனர், ஒரு சிறுவனுக்கு பின்னால் இரு சிறுவர்கள் உள்ளனர், ஒரு சிறுவன் நடுவில் உள்ளார் எனில் குறைந்தபட்சம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? இந்த குறைந்தபட்சம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு சிறுவன், இவர் தான் அந்த சிறுவன் எடுத்துக்கலாம். ஒரு சிறுவனுக்கு முன்னால் 2 சிறுவர்கள், இப்போ இவருக்கு முன்னாடி 2 பேர். அதே மாதிரி ஒரு சிறுவனுக்கு பின்னால் 2 சிறுவர்கள், அப்போ இந்த சிறுவன் எடுத்துக்கலாம், பின்னாடி 2 பேர் இருக்காங்க. ஒரு சிறுவன் நடுவில் உள்ளார், 2 பேர் இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் இருக்கார். இப்போ குறைந்தபட்சம் எத்தனை சிறுவர்கள் அப்படின்னா 3 பேர், ஆப்ஷன் 4. கேள்வி எண் 2: ஒரு மிருக காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன, அவற்றின் தலைகளை எண்ணும்போது 80 வருகின்றது, அவற்றின் கால்களை எண்ணும்போது 200 வருகின்றது எனில் அங்கு உள்ள மயில்களின் எண்ணிக்கை யாது? மான்களின் எண்ணிக்கையை எக்ஸ் அப்படின்னும் மயில்களின் எண்ணிக்கையை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவற்றின் தலைகளை எண்ணும்போது மானுக்கும் சரி மயிலுக்கும் சரி தலைகள் ஒன்று தான் இருக்கும் இல்லையா. இப்போ மான்களின் தலைகளின் எண்ணிக்கை எக்ஸ், மயில்களின் தலைகளின் எண்ணிக்கை ஒய். மான்களின் தலைகளின் எண்ணிக்கை ப்ளஸ் மயில்களின் தலைகளின் எண்ணிக்கை அப்படின்னா எக்ஸ் கூட்டல் ஒய் தான் ஈக்குவல் டு 80. இது சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த சென்டென்ஸில் அவற்றின் கால்களை எண்ணும்போது 200 வருகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மான்களுக்கு எத்தனை கால்கள் இருக்கும்னா 4 இருக்கும், ஒரு மானுக்கு 4. ஸோ 4 எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். மயிலுக்கு 2 கால்கள் தான் இருக்கும், ஸோ 2 ஒய். மயில்களின் எண்ணிக்கை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கால்களின் எண்ணிக்கை அதை 2 பெருக்கிக்கணும், ஸோ 2 ஒய். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 200 வருது. இது சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மைல்களின் எண்ணிக்கை, அதாவது ஒய்யோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாட்டில் எக்ஸும் இருக்குது ஒய் இருக்குது, நமக்கு ஒய் தான் வேணும். இப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இரண்டாவது சமன்பாட்டில் 4 எக்ஸ், முதல் சமன்பாட்டில் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ முதல் சமன்பாட்டை நம்ம 4 பெருக்கி மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் காணாமல் போயிடும். முதல் சமன்பாட்டை 4 பெருக்குங்க, 4 எக்ஸ் ப்ளஸ் 4 ஒய் ஈக்குவல் டு 80. 4 பெருக்கும்போது 4×8=32, 320. இது சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 3 சமன்பாடு 2 கழிக்கணும், இதிலிருந்து இதை கழிக்கணும், இது 2 கேன்சல் ஆகிடும். 4 ஒய் மைனஸ் 2 ஒய், நமக்கு 2 ஒய் கிடைக்கும். 320 200 மைனஸ் பண்ணால் 120. 2y சமம் 120னா y சமம் 2 வகுத்துக்கணும் 60. ஆகவே மைல்களின் எண்ணிக்கை 60, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 3: ஒரு ஆடு மேய்ப்பவரிடம் 17 ஆடுகள் உள்ளன, ஆல் பட் 9 டெட் எனில் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை டேஸ். இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னன்னு தெரியணும். ஆல் பட் 9 டெட் அப்படின்னா 9 தவிர மீதி எல்லாம் இறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை 9, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 4: கேப்டன்களையும் வீரர்களையும் உள்ளடக்கிய 1200 பேர் கொண்ட குழு ஒரு தொடர் வண்டியில் பயணத்தை மேற்கொள்கின்றது, ஒவ்வொரு 15 வீரர்களுக்கும் தலா ஒரு கேப்டன் உள்ளனர் எனில் அக்குழுவில் இடம்பெற்றுள்ள கேப்டன்களின் எண்ணிக்கை யாது? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஒரு ட்ரெயினில் 1200 பேர் போகிறாங்க, ஒரு டீமுக்கு 15 வீரர்களும் ஒரு கேப்டனும் இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஒரு டீமுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 15 வீரர்கள் ப்ளஸ் 1 ஒரு கேப்டன், மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 1200 எத்தனை 16 பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா எத்தனை டீம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1200 16 வகுத்தோம்னா 75 கிடைக்கும். இப்போ 75 டீம், ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கேப்டன், ஸோ 75 கேப்டன் இருப்பாங்க, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 5: ஒரு வாகனத்தில் 50 கோழிகளுடன் 45 ஆடுகள், 8 ஒட்டகங்கள் மற்றும் சில பாதுகாவலர்கள் உள்ளனர், கால்களின் மொத்த எண்ணிக்கை 324 ஆனது வாகனத்தில் உள்ளோரின் தலைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது எனில்
பாதுகாவலர்களின் எண்ணிக்கை எத்தனை? கோழி, ஆடு, ஒட்டகம் பாதுகாவலர்கள். பாதுகாவலர்கள்னால் மனிதர்கள் தான். எல்லாத்துக்குமே தலை ஒன்று தான் இருக்கும். ஆனால் கால்கள்னு பார்த்திங்கன்னா கோழிக்கு 2 கால்கள், ஆடுகளுக்கு 4 கால்கள் இருக்கும், ஒட்டகத்துக்கும் 4 கால்கள், பாதுகாவலர் அதாவது மனிதனுக்கு 2 கால்கள் இருக்கும். இவற்றின் தலைகளின் எண்ணிக்கை அப்படின்னாலும் இல்லை இவற்றின் எண்ணிக்கை அப்படின்னாலும் 2 1 தான். ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் தலை 1 தான் இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு மேலே இருக்கிறதோடைய மொத்த கால்களின் எண்ணிக்கை 324 கொடுத்துருக்காங்க. 50 கோழிகள் அப்படின்னா ஒரு கோழிக்கு 2 கால், அப்போ 50 × 2 100 கால்கள் இருக்கும். 45 ஆடுகள், ஒரு ஆட்டுக்கு 4 கால் இல்லையா, அப்போ 45 ஆடுகளுக்கு 45 × 4 = 180 கால்கள் இருக்கும். ஒட்டகத்துக்கு 4 கால் தான், 4×32. மனிதர்களுக்கு 2 கால்கள். மனிதர்களின் எண்ணிக்கை அதாவது இந்த பாதுகாவலர்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஸோ 2x அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 324 வரணும். அதிலிருந்து பாதுகாவலர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது 2x, இதை மட்டும் கூட்ட முடியாது, மீதி எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 100 × 180 280, அது கூட 32 ஆட் பண்ணும்போது 312 வரும். இப்போ 312 இந்த 2x = 324. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அதாவது பாதுகாவலர்களின் எண்ணிக்கை. 2x மட்டும் ஒரு புறமாக வச்சுக்கிட்டு 324 312 அந்த பக்கம் போச்சுன்னா -312 ஆயிரும். ஸோ 2x = 12, x = இதை 2 வகுத்துட்டிங்கன்னா 6. எக்ஸ் அப்படிங்கிறது பாதுகாவலர்களின் எண்ணிக்கை. ஸோ 6 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. இந்த இடத்துல பாதுகாவலர்களுக்கு 2 கால்கள் இருக்கும். பாதுகாவலர்களின் எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாதுகாவலர்களின் கால்களின் எண்ணிக்கை 2x தான் எடுத்துக்கணும். அப்போ தான் ஆன்சர் வரும். கேள்வி எண் 6, ஒருவர் முதல் நாள் ₹3 சம்பளம் பெறுகின்றார். அவர் அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளிலும் முந்தைய நாளை விட 2x சம்பளம் பெறுகின்றார் எனில் 10வது நாளில் அவர் பெறும் சம்பளம் எவ்வளவு? ஒருவருடைய முதல் நாள் சம்பளம் 3 ரூபா, அடுத்தடுத்த நாளில் ஒவ்வொரு நாளையும் முந்தைய நாளை விட 2x, அப்போ 2 பெருக்கிக்கணும், 6. 2வது நாள் 6 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார். இதை 2 பெருக்குனா 12. ஸோ 3வது நாளில் 12 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார். 4வது நாள் இதை 2 பெருக்கிக்கணும், 24. அடுத்த நாள் 48, அடுத்தது 96. இது போல் 10வது நாளில் சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். n = 10. நம்ம எல்லாத்தையும் போட தேவையில்லை, என்னன்னு போட்டுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா 10வது உறுப்பு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் n = 10 அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு உறுப்பையும் 2 பெருக்கிட்டே போகிறாங்க. இதற்கான ஃபார்முலா an = a1 r^(n-1). இதில் இந்த ஆர்க்கான ஃபார்முலா முன்னாடி உறுப்பை அதுக்கு முந்தின உறுப்பால் வகுக்கணும். an + 1/an. ஒருவேளை என்ன நம்ம 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a4/a3, அதாவது 4வது உறுப்பை 3வது உறுப்பால் வகுக்கணும். எவ்வளோ? 24/12 = 2. இதே மாதிரி எந்த உறுப்பை நீங்கள் முன்னாடி உறுப்பால் வகுத்தாலும் உங்களுக்கு 2 காமனாக இருக்கும். ஸோ நமக்கு 10வது உறுப்பு தான் வேணும். a10 = a1. a1 எவ்வளோ? 3. 3×r எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 2×2n-1. n எவ்வளோ? 10. 10×1 போயிடுச்சுன்னா 9. 3×2^9, இதனுடைய வேல்யூ 2×2×9 தடவை நம்ம பெருக்கணும். 5, 6, 7, 8, 9. 2×4, 4×2 8, 8×16, 16×2 32, 64, 128, 256, 512. இப்போ 3×512, 512 3 பெருக்கிக்கலாம், 2×3, 6, 1×3, 3, 5, 3, 5. ஆகவே அவர் 10வது நாளில் அவர் பெறும் சம்பளம் 1536, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 7, 3 கோபுரங்களின் உயரங்களின் விகிதம் 3:5:7.
ஒரு சிலந்தியானது 15 நிமிடங்களில் சிறிய கோபுரத்தின் உச்சியை அடைந்தால் பெரிய கோபுரத்தின் உச்சியை அடைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? சிறிய கோபுரத்தின் உச்சி அப்படின்னா இந்த மூன்று பங்கு கோபுரத்தை 15 நிமிடங்களில் கடக்கும். இப்போ ஒரு பங்கு உயரம் 5 நிமிடத்தில் கடக்கும். பெரிய கோபுரம்னா 7 பங்கு. ஒரு பங்கு உயரத்தை 5 நிமிடங்களில் ஏறினால் 7 பங்கு உயரம். இப்போ 7 × 5 = 35 நிமிடங்கள் ஆகும். 35 நிமிடங்கள் ஆப்ஷன் 3. கேள்வியின் 8. ஆடுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு குழுவில் தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட கால்களின் எண்ணிக்கையானது 20 அதிகமாக உள்ளது எனில் ஆடுகளின் எண்ணிக்கை என்ன? ஆடுகளின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ் அப்படின்னும் வாத்துகளின் எண்ணிக்கையை ஒய் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழுவில் தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட, ஆடுகள்னாலும் வாத்துனாலும் தலைகள் ஒன்று தான் இருக்கும், ஆகவே எக்ஸ் ப்ளஸ் ஒய், தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு, ஸோ 2 பெருக்கிக்கணும். 2 மடங்கை விட கால்களின் எண்ணிக்கையானது, கால்களின் எண்ணிக்கை ஆட்டுக்கு 4 இருக்கும், ஸோ 4x, வாத்துக்கு 2 கால்கள் தான், ஸோ 2y. இந்த எண்ணிக்கையை விட 20 அதிகம். எது? இதில் தான் நம்ம 20 ஆட் பண்ணோம். இன்னொரு டைம் படிச்சுக்கலாம். ஆடுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு குழுவில் தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட கால்களின் எண்ணிக்கையானது 20 அதிகமாக உள்ளது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆடுகளின் எண்ணிக்கை, அதாவது ஆடுகளின் எண்ணிக்கைனா எக்ஸ், எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை சால்வ் பண்ணுங்கள். 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 20 = 4x ப்ளஸ் 2y. இந்த 2y-க்கும் கேன்சல் ஆகிடும். 20 = 2x அந்த பக்கம் அனுப்புனா -2x, ஸோ 4x - 2x, 20 = 2x, ஆகவே x = 10. ஆடுகளின் எண்ணிக்கை தான் நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்குறோம், ஆகவே ஆடுகளின் எண்ணிக்கை 10, ஆப்ஷன் 4. கேள்வியின் 10. ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 பேர் துணி வியாபாரம் செய்பவர்கள். ஏ என்பவர் ஒரு கிராமத்திற்கு 2 நாட்களுக்கு ஒரு முறையும், பி என்பவர் 3 நாட்களுக்கு ஒரு முறையும், சி என்பவர் 4 நாட்களுக்கு ஒரு முறையும் செல்வர். அவர்கள் அனைவரும் ஒரே நாளில் வியாழக்கிழமையன்று கிராமத்திற்கு செல்கின்றனர் எனில் அவர்கள் மீண்டும் எக்கிழமையில் அனைவரும் செல்வார்கள். கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மீண்டும் எந்த கிழமையில் 3 பேரும் ஒரே நாள் ஒரே கிராமத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியானது தான், மீசியமாக கண்டுபிடிக்கணும். 2, 3, 4 இந்த 3 நம்பர்ஸ்க்கும் மீசியமாக கண்டுபிடிக்கணும். 2, 3, 4 இவற்றின் மீசியமாக 2 வகுத்திங்கன்னா 1, 3, 2 வரும். 2, 3, 6, 6, 2, 12 இப்போ மீசியமாக 12. 12 நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் 3 பேரும் ஒரே நாளில் சந்திக்க முடியும். நம்ம 12 கவுண்ட் பண்ணிக்க தேவையில்லை, மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 7 வகுத்திங்கன்னா மீதி 5 வரும். இப்போ வியாழக்கிழமையில் ஒரே நாள் மீட் பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது 5 கழித்து வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5. இப்போ 5 தினங்கள் கழித்து, அதாவது செவ்வாய்க்கிழமை 3 பேரும் ஒரே நாளில் மீட் பண்ணிக்குவாங்க. 12 கவுண்ட் பண்ணணும். நம்ம 12 கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ அதனால் வாரத்தின் நாட்கள் 7. 7 வகுத்துக்கிட்டோம்னா மீதி 5, ஸோ 5 கவுண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். மீண்டும் செவ்வாய்க்கிழமையில் அனைவரும் ஒரே ஊருக்கு செல்வாங்க, ஆப்ஷன் 3. கேள்வியின் 11. ஒரு தொடர் வண்டியில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது டேஷ். 4 இருக்குது. ஓட்டுநர், பயணிகள், மின் விசிறிகள், இயந்திரம். ஒரு தொடர் வண்டியில் இயந்திரம் இருந்தால் தான் அது ஓடும். இயந்திரம் இருந்தால் தான் ஓட்டுநர் ஓட்ட முடியும், ஓட்டுநர் இருந்தால் தான் பயணிகள் அமர முடியும். மின் விசிறிகள் இருக்கலாம் அல்லது இல்லாமையும் கூட இருக்கலாம். ஆகவே மிக முக்கியமானது இயந்திரம்தான், ஆப்ஷன் 4. கேள்வியின் 12. கீழ்கண்ட படத்தை அடுத்தடுத்த 2 முகங்களில் ஒரே நிறம் வராத வகையில் வண்ணம் தீட்ட குறைந்தபட்சம் எத்தனை வண்ணங்கள் தேவைப்படும்? ஒரு படம் கொடுத்துருக்காங்க, பரப்புகள் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி நம்ம கலர்ஸ் பண்ணணும், 2 பரப்பும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. குறைந்தபட்சம் எத்தனை கலர்னு கேட்குறாங்க, நம்ம ட்ரை பண்ணிடலாம்.
இப்போ இந்த படத்துக்கு மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த க்ரீனை ஆப்போசிட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு கலரையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே மூன்று கலர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், ஆனால் வித்தியாசமான பரப்புகளில் வண்ணம் கொடுத்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் மூன்று பரப்புகள் இருக்குது, இதுக்கும் அதே போல் தான் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த முழுமையான படத்திற்கும் மூன்று வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி கலர்ஸ் பண்ணிட்டோம். குறைந்தபட்சம்னு சொன்னதுனால மூன்று கலர் தான் பயன்படுத்தியிருக்கோம், ஆப்ஷன் மூணு. கேள்வி எண் 13. குழந்தைகள் உள்ள ஒரு குழுவில் ஒவ்வொரு குழந்தையும் மற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பரிசு அளிக்கின்றனர். பரிசுகளின் மொத்த எண்ணிக்கை 90 எனில் அங்குள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை யாது? ஃபார் எக்ஸாம்பிளாக மூன்று குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு பரிசு கொடுக்குது. இந்த குழந்தை 1, 2, 3 வச்சுக்கலாம். 1, 2 பரிசு கொடுக்குது. 1 குழந்தை 3 பரிசு கொடுக்குது. அதே போல் 2 குழந்தை 1, 3 பரிசு கொடுக்குது. 3 இந்த குழந்தை வந்து 1, 2 கொடுக்குது. இப்போ மூன்று குழந்தைகள் இருந்தாலே மொத்த பரிசுகளின் எண்ணிக்கை 2, 4, 6 இருக்குது. இப்போ 90 பரிசுகள்னால் எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ மூன்று குழந்தை அப்படின்னா வரிசையில் எத்தனை முறை பரிசு வந்திருக்கு? 2. இப்போ 10 குழந்தைனா ஒரு வரிசைக்கு 9 பரிசுகள் இருக்கும். அதே மாதிரி எத்தனை வரிசை? 10 வரிசை. ஒரு வரிசைக்கு 9னா 10 வரிசைக்கு 9 × 10 = 90 பரிசுகள். ஆகவே அந்த குழுவில் 10 குழந்தைகள் இருந்திருப்பார்கள், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 14. ஒரு கடிகாரத்தில் 6:47 என காட்டுகின்றது. அதனை கண்ணாடியின் முன்பு வைத்து பார்த்தால் கண்ணாடியில் தெரியும் நேரம் யாது? அதாவது கண்ணாடி பிம்பம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கடிகாரத்தில் 6:47 குறிச்சிக்கலாம். இதுதான் ஒரு கடிகாரம். 6:47 அப்படிங்கும்போது மணிமுள்ளானது கிட்டத்தட்ட 7 பக்கத்தில் இருக்கும். இது 6, இப்போ இது 7. 7 பக்கத்தில் மணிமுள் இருக்கும். நிமிடமுள் 47 அப்படிங்கும்போது இந்த 9 தான் 45 நிமிடங்கள். அதுக்கு அடுத்தது 2 சிறிய கோடுகள் இப்படி இருக்கும். இதுதான் 6:47. இப்போ மிராரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா பாருங்கள், 5 பக்கத்தில் இருக்கும். பாருங்கள், இந்த நிமிடமுள் இந்த பக்கம் திரும்பிடும். அதாவது 3க்கு 2 கோடு மேலே இருக்கும். 2 கோடு மேலேன்னா 15ல் 2 மைனஸ் பண்ணிடுங்க, 13. இப்போ 5:13 காட்டும், ஆப்ஷன் 3. கேள்வி எண் 15. 2, 5, 6, 8, 7, 1 என்ற எண்களை கொண்டு 8 ஓர் இலக்கமாக கொண்ட எத்தனை ஈரிலக்க எண்களை உருவாக்க இயலும்? ஈரிலக்க எண்கள்னால் 2 டிஜிட்ஸ் இருக்கணும். அதில் 1 டிஜிட் கண்டிப்பாக 8 வந்துடணும். 1 டிஜிட் மட்டும்தான் 8 இருக்கணும். இப்போ எந்தெந்த நம்பர்ஸ் பாருங்கள், 28, 58, 68, 88 வராது. ஏன்னா ஒரு இலக்கம் தான் 8 இருக்கணும். ஸோ 78, 18. இது அப்படியே திருப்பி போடுங்க, 82, 85, 86, 87, 81. இப்போ மேல் 5 எண்கள், கீழ் 5 எண்கள், மொத்தமாக 10 எண்களை உருவாக்க முடியும், ஆப்ஷன் 2. மீதமுள்ள கணக்குகளின் விடை விளக்கங்களை இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.